So, வணக்கம் இப்ப பாக்க கூடியது வந்து எக்ஸாம்பிள் 3.35 9th மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் போன எக்ஸாம்பிள் வந்து 3.34 நான் போர்டல வந்து 3.33 னு எழுதிட்டேன் சோ யூ கரெக்ட் இட் இப்ப எக்ஸாம்பிள் 3.35 ல we are introducing a new method synthetic division synthetic division is a shortcut method short method of the long division here we are using only coefficient not variable long division la we are using together with variables but in synthetic division la you are collecting all the coefficient of the variable then we are finding the answer இதில் பார்த்தீங்கன்னா தொகுமுறை வகுத்தல் என்பது சுருக்கமான வகுத்தல் முறையாகும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இது இல்லை பாரு பவர் 3 பவர் 2 அடுத்தது இங்கே எழுதணும் இல்லையா இந்த -5 அண்ட பக்கம் போட்டு 7x-ஐ இங்கே எழுதணும் ஸோ இதை மாற்றிட்டா -5 இந்த பக்கம் எழுதிக்க தென் 7x-ஐ இந்த இடத்துல எழுதிக்க இதுதான் என்ன ஃபார்ம் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இது டிவைசரை பாரு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் இருக்குது பவர் 1 தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது அப்போ இதை வந்து அழிச்சுக்கலாம் இது இதனுடைய ஜீரோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஜீரோ கண்டுபிடிக்கணும் பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த எக்ஸ் பிளஸ் 3-ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போடுற ஸோ ப்ளஸ் 3 அந்த பக்கம் போனால் மைனஸ் 3 இது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இதை நீ சைடில் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய கெழுக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணு இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டுக்க இப்போ என்ன பண்ண இதனுடைய இப்படி எல் டிவிஷன் போட்டு இதனுடைய கெழு என்ன 3 முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இன்னொரு தடவை செக் பண்ணிக்க பவர் 3 பவர் 2 பவர் 1 தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஸோ 3 மைனஸ் 2 தென் ப்ளஸ் வந்து நோ நீட் டு ரைட்டு தென் மைனஸ் 5 அடுத்தது அங்கே எக்ஸ் ஜீரோ என்ன அதனுடைய ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் மைனஸ் 3 இங்கே ப்ளஸ் 3 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எடுத்து எழுதுகிறப்போ மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன் ஸ்டார்டிங்கில் அப்படியே இந்த 3 எடுத்து அப்படியே எழுது இல்லை இன்னும் ஞாபகம் வரணும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு கூட போட்டுட்டு இந்த 3 எடுத்து அப்படி எழுதிக்கலாம் இல்லை இது ஜீரோ உனக்கு போட வேண்டாம் அப்படின்னா இந்த 3 மட்டும் அப்படி எடுத்து எழுதணும்னு சொல்லிக்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3-ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இது இது மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே சிந்தடிக் டிவிஷனில் லாங் டிவிஷன் ரெண்டுமே சைன் தான் ரொம்ப முக்கியம் சைனில் தப்பு பண்ணினா எல்லாமே தப்பாயிடும் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு சைனை போடு தென் மல்டிப்ளை நம்பர் 9 போட்டுட்டு அப்புறம் சைனை போட வேண்டாம் இன் மை ஒப்பீனியன் ஃபஸ்ட்டு புட் சைன் தென் மல்டிப்ளை ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3 9 இதுதான் ஒன்று போடு அப்புறம் வழக்கமாக போடுறது தான் இதில் சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது லாங் டிவிஷனில் இப்படியெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ண முடியா பட் இதில் வந்து அப்படி கிடையாது ரெண்டுமே சேம் சைன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறத சேம் சைன் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு சேம் சைனை போட்டுக்கிறோம் ஸோ இங்கே என்ன வரும் 11 இந்த இடத்துல மைனஸ் நவ் மல்டிப்ளை இப்போ கீழே இருக்கிறதுக்கெல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும் இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணி அப்படி உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த இடத்துல வேணால் இந்த மாதிரி இப்படியே சொல்ல இதுதான் ஈஸி இந்த ஏரோ மார்க்கெல்லாம் தேவையே இல்லை சும்மா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மைண்டு வந்து நீ ரொம்ப அப்டேட்டாக வச்சுக்கணும் ஷார்ப்பாக அடுத்த ஸ்டெப்பு இந்த அதாவது மிக எளிய முறை அப்படிங்கிறது தேவையில்லை நம்ம சில சமயம் ரொம்ப எளிய முறை அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா பட்டு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது இதே இதையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் ஞாபகத்தில் வச்சுக்க ஸோ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த மைனஸையும் மைனஸும் என்ன பண்ணணும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ இது இது மல்டிப்ளை பண்ணினா 33 அடுத்தது இது ரெண்டு ஈஸி தான் இங்கே என்ன வரும் 40 வரும் அடுத்து திரும்ப என்ன பண்ணணும் இது இதுவும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அது பண்ணுறதுக்கு முதல்ல இங்கே நம்ம சைனை தான் பார்க்கணுன்னு சொன்னேன்
plus into minus minus. இடத்துல வந்து minus னு போட்டுக்கு. இல்ல உங்களுக்கு வேணா சிரமமா இருக்குது அப்படினா இந்த இடத்துல வேணா இப்படி minus 3 னு போட்டுக்கு. அதே மாதிரி இங்கேயும் இப்படி minus 3 னு போட்டுக்கு. இது இத மல்டிப்ளை பண்றப்ப அடுத்த நம்பர். இது இது அடுத்து மல்டிப்ளை பண்றப்ப அடுத்த நம்பர். உங்களுக்கு அப்படி ஈஸியா இருக்கு அப்படினு தோணுச்சுனா அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. இது எனக்கு என்ன இது கொஞ்சம் பெட்டரா தோன்ற மாதிரி இருக்கு. பென்சில்ல இங்க இருந்து இப்படி ஆரோ மார்க் ஆரோ மார்க் போட மாட்டோம். இங்க இருந்து கை வச்சு இப்படி போறது விட இத எடுத்து டக்குனு பென்சில்ல இப்படி போட்டு பாத்துங்க. அதெல்லாம் எதுமே தேவையே இல்ல. அப்படியே இது இதையும் மல்டிப்ளை பண்ண அந்த 9th லெவல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இல்லையா சோ சொல்லவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து இங்க என்ன பண்ணோம் இன்ட் minus 3 அப்ப இங்க என்ன வரும் minus 120 ஹியர் யூ ரைட் minus 120 ரெண்டு சேம் சைன் வரப்போ minus 125 இந்த லாஸ்ட் வரப்போ இந்த மாதிரி போட்டு சோ இதுதான் கோஷன்ட் இது ரிமைண்டர் சோ சின்சிட்டி டசன் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் 3 minus 11 40 கரெக்டா ஸோ 3 minus 11 40 எப்பவுமே இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு பென்சிலில் தான் நீ இந்த மாதிரி போட்டுக்கிற பழக்கமாயிடுச்சு அப்படின்னா நீ அது தேவையில்லை ஸோ வாட் இஸ் த கோஷன் ஒரு பவர் குறைச்சிக்க இது கான்ஸ்டன்ட் எக்ஸ் டேம் எக்ஸ் ஸ்கொயர் டேம் எக்ஸ் கியூப் இல்லையா அப்போ நம்ம டிவைட் பண்ணுறப்போ ஒரு எக்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிடும் அப்போ மிச்சம் வந்து 3x² தென் மைனஸ் 11x ப்ளஸ் 40 தென் ரிமைண்டர் ஏன்னா நம்ம இதை ஃபேக்டர்ஸாக பிரிச்சிட்டோம் 3x² மைனஸ் 11x ப்ளஸ் 40 இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு போடுறப்போ இதனுடைய பவர் வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி வரும் உனக்கு அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சு காட்டி ஒரு பவர் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் ரிமைண்டர் வந்து மைனஸ் 125